सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्ध्यद्भवतु मे सदः वेल् वेल् मुरुह पिचिवेल् मुरुघनित्करहरोगरा புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். ஒவ்வொரு நாளை பார்க்கும்போதும் இன்னைக்கு எப்படி இருக்கு, இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குற வழக்கங்கள் உண்டு சார். நீங்கள் உங்களுக்கு பார்த்து போயலா சார், நிறையா பேர் நேரில் வரவா போக்கிறவா எல்லாரும் கேட்டுக்கிறது உண்டு. நான் வருஷத்தில் பார்த்துட்டேன்னா 365 நாளும் பார்த்து ஆகணும், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பலன் சொல்லி ஆக முடியும். ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டேன்னா உங்களுக்கு நீங்கள் சிறப்பாக பார்த்துக்கிறதுனா என்ன சார் பண்ணுவேன், இப்படி நிறையா பேர் ஆர்வமாக கேட்குறது உண்டு. நான் ரொம்ப ஸ்ரத்தை எடுத்து பார்த்துக்கிற வழக்கங்கள் உண்டு. என்னென்னா அந்த வருஷத்தில் 2 நாட்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். ஒன்று பார்த்துட்டேன்னா என் நட்சத்திரத்தோடைய பிறந்த நாளாக இருக்கும், அடுத்தது பார்த்துட்டுனா அந்த தேதி பிறந்த நாளாக இருக்கும். ஆக அந்த நாளுக்கு வந்து நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற வழக்கங்கள் இருந்துருக்கும். அதே மாதம் மாதம் என்னுடைய நட்சத்திரம் வருதுன்னா அந்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதாக இருந்துருப்பேன். அப்போ தான் நான் பார்ப்பேன் இந்த மாதத்துக்கு வந்து போன மாதத்தை விட நம்ம இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்கோம், நம்மளுக்குள்ளே என்ன மாற்றங்கள் வந்திருக்கு, இந்த கிரக நிலைகள் என்ன சாதக பாதக பலன்கள்லாம் நான் பார்த்துக்கிறது உண்டு. இதை மாதிரி ஜோதிடத்தை நம்ம வந்து படிச்சுக்கிறது பார்த்துக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால தான் நம்ம மாணவர்கள் நிறைய பேர் இப்போ ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்கோம், மந்திரங்களை சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். குழந்தைகளுக்கு சனி ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீ கிளாஸ், அதாவது சின்ன சின்ன குழந்தைகள் மந்திரம், பெண் குழந்தைகள் பார்த்துட்டோன்னா ஏன் கோலம் போடுறா, எதுக்காக பொட்டு வைக்கணும், அதே மாதிரி பார்த்துட்டோன்னா அவன் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அதனால், அதுமாதிரி மந்திரங்கள் எப்படி கற்றுக்கணும், ஸ்லோகங்கள், சிவபுராணம் போன்ற நிறைய விஷயங்களை நம்ம வந்து எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி காலையில் நேரங்களில் டெய்லி சிவபுராணம் கிளாஸ் அதையும் நம்ம வச்சுட்டுருக்கோம். இது நிறைய பேருக்கு உதவிகரமாக இருந்துட்டுருக்கு. எல்லாமே பார்த்துட்டோன்னா ஃப்ரீ கிளாஸஸாக நம்ம பண்ணிட்டுருக்கோம். 5 நாட்கள் ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கும், அஸ்ட்ராலஜி படிக்கிறவங்களுக்கு மட்டும் பேசிக் கிளாஸஸ். அடுத்தது பார்த்துட்டால் நிறையா பேர் இந்த கேள்வியை கேட்கறது உண்டு சார், அப்போது இந்த 2 நாளில் எந்த நாள் சார் நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன், பிறந்த நாள்னு சொல்லி எந்த நாள் முக்கியத்துவம் கொடுப்பேன், வேறு எந்த நாளும் இல்லை, இந்த நாள் தான், இந்த நாள் தான் நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். அதனால் இன்றைய தினத்தில் என்னுடைய தாய் தந்தையர் மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை சொல்லிக்கொண்டு, சரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா நேற்று நம்ம கேட்ட கேள்வி ஆனந்த சயனம் புரியக்கூடிய அந்த கடவுளுடைய பேர் என்ன, மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு தான் பாட்கடலில் பள்ளி கொண்டு இருக்கிறார் ஆனந்த சயனம். இந்த சயனம் பார்த்துட்டோம்னா யோக நித்திரைன்னு சொல்லுவார், அவர் இருந்த இடத்தில் ஸ்திதிகாரனாக எல்லாத்தையும் இயக்கக்கூடிய தன்மைகளை கொண்டவராக இருந்துட்டுருக்கார். அப்பேற்பட்ட அற்புதமான நாள். சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, தெற்கு திசையில் இருப்பார், அதாவது தெற்கு பார்த்திருப்பார், தியான கோலத்தில் இருப்பார், சட்டுன்னு வரத்தை கொடுக்கக்கூடியவர் யார், குழந்தைகள்கிட்ட கேளுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. இன்னைக்கு பார்த்துட்டேன்னா இந்த ஆன்மீக கல்வி ரொம்ப சிறப்பாக நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் பார்த்துட்டோம்னா நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க. அந்த ஆசிரியர் ரொம்ப நல்ல மனிதர், என்ன பண்ணுறார், அந்த வகுப்புகளில் வந்து ரொம்ப முடியாத குழந்தைகளுக்கு தான் எடுத்து பண்ணுற வழக்கங்கள் உண்டு. அப்படி அந்த வகுப்புகளில் பார்த்துட்டேன்னா ஒருத்தர் ரெண்டு பேரில் ஒரு நிறையா பேர் இருந்துட்டுருக்க, சரி அதில் நம்மளால் முடிஞ்சு எதாவது பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறது, துணிமணிகள் யாராவது தெரிஞ்சவாட்டை வாங்கி அந்த குழந்தைகளுக்கு உண்டான துணிகள் கொடுக்குற வழக்கம் உண்டு, தன்னுடைய சம்பளத்திலேயே எடுத்து கொடுப்பார். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா அந்த குழந்தைகளுக்கு உண்டான தேவை அடிப்படை விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்குற வழக்கங்கள் உண்டு. அதே மாதிரி டியூஷன், இலவசமாக டியூஷன் எடுப்பார், எப்படியோ அந்த குழந்தைகள் நன்னா ஆனால் போகும் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்துட்டுருப்பார். இந்த ஆசிரியர் பார்த்துட்டேன்னா ரொம்ப நாள் ஆகிறது தனக்கு குழந்தைகள் கிடையாது, கொஞ்ச நாள் ஆகிறது அதே பள்ளியில் இருந்துட்டுருக்க தன்னுடைய மனைவிக்கு ரொம்ப முடியலை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு சமயம் பார்த்துட்டேன்னா டக்குன்னு வீட்டில் எல்லாம் பண்ணிட்டுருக்கா, வீட்டில் எல்லாம் பார்த்துட்டுருக்கா, சட்டுன்னு அந்த அம்மாவுக்கு ஒரு நெஞ்சு வலி வந்துடுது. ஸ்கூலுக்கு பக்கத்தில் வீட்டுக்காரமாக குடு குடு குடுன்னு ஓடி வரா, ஓடி வந்து சார் 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 என்ன உங்கள் வீட்டில் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலி வந்துடுது, ரொம்ப சிரமப்படுறா அப்படின்னு சொன்னோடனே அப்படியான்னு சொல்லிட்டு, சரி ஒரு நிமிஷம் இந்த கிளாஸ் இன்னொரு 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும், ஆனால் இன்றைக்கி மட்டும் நான் விடைபெற்றேன் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறேன். போகிறதுக்கு முன்னாடி அவர் கிட்ட வாகனங்கள் எதுவுமே கிடையாது. அவர் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் அந்த அம்மாவை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. அந்த அம்மா ஆஸ்பத்திரியில் சேர்த்தாச்சு. இவர் பதட்டத்தோடு பார்க்குறார், அந்த அம்மாவுக்கு செலவு பண்ணணும், ஆப்ரேஷனுக்கு செலவு பண்ணணும். இவர் என்ன பண்ணுறார், எனக்கு குழந்தைகள் இல்லைன்னு சொல்லிட்டு வர காசை பூரா எடுத்து இந்த
ஸ்கூல் குழந்தைகளுக்கு செலவு பண்ற வழக்கங்கள் இருக்கும். அதாவது அவ படிக்க முடியாத குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கிறது, அது வாங்கி கொடுக்கிறது, துணிமணி வாங்கி கொடுக்கிறது, முடியலனா யாட்டியா வாங்கி கொடுக்கிறது, என்ன பண்றதுன்னு இவருக்கு ஒண்ணுமே புரியல. காசு கிடையாது. மருத்துவர் வந்து இந்த மாதிரி இவ்வளவு செலவாகும்னு சொன்னா வருத்தப்படுற, நேரா பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போற, கண்ணில இருந்து கவலைப்பட்டு அழுது நமஸ்காரம் பண்ற, விநாயகா எனக்கு இத்தனை பெரிய சோதனை நீ கொடுத்துட்டு, எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு ஜீவன், அந்த ஜீவனுக்கு இவ்வளோ சிரமத்தை கொடுத்துறியே என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சுற்றி வர நமஸ்காரம் பண்ணுறான். அப்படியே நேராக வர வந்த உடனே மருத்துவர்கிட்ட போய் சொல்லி, ஐயா வேண்டாம், என்னால் முடியல, நான் வேணால் வீட்டுக்கு கூப்பிட்டு போய்க்கிறேன், ஆப்ரேஷன் பண்ணுறதுங்கிட்ட பணம் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு வர உள்ளே போனால் பார்த்துட்டுலாம் ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. இவர் என்னடா அது ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு, கையெழுத்து போடும், கையெழுத்து போடும், நம்ம தான் காசு கட்டலையே, இப்படி படப்படத்து போகிற கொஞ்ச நேரம் கழியறது, ஆப்ரேஷன் நடக்கிறது, திருப்பி கிளம்பி சரி எல்லாம் முடிஞ்சாச்சு, இன்னொரு மூணு நாளில் வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போகலாம், என்ன பண்ணுறது, மூணு நாளில் பணம் கட்டினா டெய்லி அந்த விநாயகர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வருவேன். நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து அந்த இடத்துல வந்து சரி டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் உங்கள் மனைவியை. இப்போ டாக்டர்கிட்ட பார்த்தா, ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்க, என்கிட்ட பணம் கிடையாது, இவாளை எப்படி கூட்டின்னு போகிறது அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் சொன்னார், சார் இங்கே இருக்கிற ஊழ் மக்கள் பூரா உங்களுக்கு பணத்தை கட்டிட்டா, அது மட்டும் இல்லை என் கூட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய டாக்டர் உங்ககிட்ட படித்தவர், அவர் நீங்கள் அவருக்கு சொல்லி கொடுத்து தான் இன்றைக்கி டாக்டராக இருக்காராம், அதை விடுங்க டாக்டரை விடுங்க, இந்த ஹாஸ்பிட்டல் கட்டின ஓனர் அவர் வந்து உங்ககிட்ட படித்த மாணவர், இன்றைக்கி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இத்தனை பேரும் சேர்ந்து உங்களுக்கு பணம் கட்டுறா சார், இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சிருப்பேன், கூப்பிட்டு வந்திருந்தால் அந்த அம்மாவை காப்பாற்றிருக்க முடியாது, இவள் அத்தனை பேரும் கூட்டிகிட்டு வந்துட்டா, இதெல்லாம் நீங்கள் ஒரு இடத்துல இருந்து செய்த தர்ம காரியம் இன்னைக்கு உங்களை சுற்றி சுற்றி காப்பாற்றுது, இத்தனை பேர்களை இறைவன் கொடுத்து விட்டார் அப்படிங்கிற ஒரு சொல்ல கேட்டவுடனே அவருக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தந்தது. இதுதான் தர்மம் தலை காக்குங்கிற விஷயம். இன்னைக்கு குட்டி ஸ்டோரி நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கோம். நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியம் நமக்கு பின்னாடி நிச்சயம் அது கை கொடுக்கும்னு சொல்லி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யும் பொழுது அது நிச்சயம் வெற்றியும் கொடுக்கும். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான குட்டி ஸ்டோரி பார்த்துட்டோம், அடுத்து நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 30/9/2020 சார்வரி வருஷம், புரட்டாசி மாதம், 14ஆம் திருநாள், புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி. இன்றைய திதி சதுர்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம், சிம்மராசி. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி. நிறைய ஜாதகம் பார்க்க வரவாலும் செய்யும். நிறைய பேர் கேட்கும்போது, சார் நீங்கள் என்ன நம்பரில் பிறந்தேன்னு கேட்குற வழக்கங்கள் உண்டு. பாருங்கள், நான் தான் ஜாதகம் சொல்லுவேன், ஆனால் எனக்கே அவள் வந்து திருப்பி அதை சொல்கிற வழக்கங்களுக்கு என்ன நிலையில் பிறந்திருக்கேன், ஓ நீங்கள் 3 அடிப்படையில் பிறந்திருக்கேன், நானும் அதுதான் சார்னு சொல்லுவான். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் குருவின் அடிப்படையில் யதார்த்தமாக வரும்பொழுது அது தெய்வ சிந்தனைக்கு, ஆஹா இந்த ஒரு விஷயம் குரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு நிம்மதி வருது, பரவாயில்ல அதுவும் தெய்வத்துடைய அனுகிரகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு. சரி, இன்றைய நாளில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களே, அப்பப்போ சில யோசனைகள் மனசில் இருந்துருக்கும், அந்த யோசனையை திடம்பட நல்ல விஷயமாகவும் எதிர்மறையான விஷயமாகவும் பிரிச்சுக்கோங்க. நல்ல விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணலாம், உங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில காரியங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். நிறையா பேர் பயமுடுத்துவா, கவலையே படாதீங்க, நீங்கள் தான் ஜெயிப்பேல் வெற்றி அடைவேல், போட்டா போட்டிகள் இருந்ததெல்லாம் உங்களை விட்டு விலகி போயிடும். ஒரு சில இதெல்லாம் நடக்கலைன்னு நினச்சிட்டு இருந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 பெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நிறையா காரியங்களில் அனுகூல்யம் வெற்றி சாத்தியக்கூறுகள் நிறையா வந்திருக்கு. எதிர்மறையான சிந்தனைகள் நிறைய விஷயங்கள் தோணினாலும் திருப்பி பாசிட்டிவாக யோசிச்சு யோசிச்சு அந்த காரியத்தை மாற்றிக்கொள்வீர்கள். இந்த தினத்தில் அந்த மாதிரி நிறைய காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்குவா, இன்னும் திருப்பியும் உங்களுக்கு தொழில் எப்போ வெற்றி பெறும்னு எதிர்பார்த்த வளர்க்கக்கூடிய சீக்கிரம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவளுக்கு அனுகூல்யம் கூடிய ஒரு இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கவளுக்கு வெற்றி உண்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நாங்கள் பாரம்பரியமாக இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு வந்து மில்லு வச்சுருக்கோம், எங்களுக்கு வந்து பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் கடை இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வியாபாரம் உங்களுக்கு அனுகூல்யம் கொடுக்கக்கூடியதாக, பூர்வீக சொத்து உங்களுக்கு லாபத்தை தரும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சில காரியங்கள் பண்ணும்போது கவனம் என்பது தேவை.
சில நேரங்களில் மற்றவாளை பற்றி பேசும்பொழுது கவனம் என்பது தேவை. நகைச்சுவையாக பேசுறது மற்றவாளை புண்படுத்தாமல் இருந்ததுன்னா சரி. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். ஒரு சில காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில விஷயங்கள் பார்த்துட்டேன்னா பொறுத்து 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 போவேன். அதாவது இன்னைக்கு தேதியில் இருக்கும் பொழுது இன்னைக்கு நட்சத்திரம் உங்களுக்கு சில விஷயங்கள் 50% சாதகமாக இருக்குது, 50% எதிர்மறையாக இருந்துருக்கு. அதனால் சில பேர் உங்களை கிண்டல் கேள்வி பேசுகிறாங்க, மனசில் வாங்கிக்கோங்க, பின்னாடி ஜெயிச்சே ஆவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கும். சிங்கிள் பேரண்டாக இருந்துருக்கோம், ரொம்ப சிரமப்பட்டு குழந்தைகளை வளர்த்துட்டுருக்கோம், அவளுக்கு அனுகூல்யம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய சில முயற்சிகள் சில காரியத்தை சோதனை கொடுக்குற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கும், அதையும் தாண்டி ஜெயிச்சிருவேல் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மருத்துவராக இருந்துருக்கோம், மருத்துவ படிப்புக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவளுக்கு அனுகூல்யம் கூடிய ஒரு வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, அப்பப்போ சில விஷயங்கள் மனசில் போட்டு யோசிச்சுட்டே இருப்பேன், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, ரொம்ப பழசப்பட்டு சிந்தனை பண்ண வேண்டாம். இப்போ இருக்கிற காரியத்தை பற்றி முயற்சி பண்ணால் நிச்சயம் வெற்றியாகும். எதிர்காலத்தை பற்றி சக்ஸஸ் ஆகுங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுங்க, நிச்சயம் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்மந்தமான துறைகள் இருக்கும், மீடியா சம்மந்தமான துறைகள், ரிப்போர்ட்டராக இருந்துட்டு இருக்குவா, தனியாக சார் நான் யூடியூப் வச்சு பண்ணிட்டு இருக்கேன் சார், அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஆண்டர்பிரினராக இருக்கணும்னு இருக்குவா, நான் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார், தனித்தனி ஒரு விஷயத்தை மனசில் வச்சுட்டு இருக்கேன், இத்தனை நாள் கூட்டாக பண்ணிட்டு இருக்கேன், தனியாக பிரிஞ்சு வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்னு இருக்க வாழ்க்கலாம், நிச்சயம் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும், வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 2-3 நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும், மனக்கவலைகள் போகும், நல்ல நண்பர்கள் மூலமாக நல்ல அறிவுரைகள் உங்களுக்கு தோணக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, அற்புதமான பலனை தரும் வழிபாடு கடகராசி என்பர்கள். சிம்மராசி நேர்களே, ஒரு காரியம் எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசித்தாலே அது வேண்டாம், நல்ல திறம்பட சக்ஸஸ் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோடு செயல்பட்டுலாம் அந்த காரியத்தை பண்ணுங்கள், நிச்சயம் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் விசேஷங்களை பற்றி பேசுவேன், அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு சில காரியம் படபடத்து பண்ணுற காரியங்களே பண்ணாதீங்க. மனசில் மற்றவா சொல்லிவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறத மனசை சொல்லாத விஷயத்தை பண்ணவே பண்ணாதீங்க. இரவு நேரங்களில் பார்த்துட்டுனா பிரயாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு அவசியமாக அனாவசியமானு பார்த்துக்கோங்க, அவசியம்னா பண்ணலாம், இல்லைனா வேண்டவே வேண்டியதில்லை. ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ஒரு சில ஆட்கள் சொல்லக்கூடிய காரியத்தை நம்பி மற்றவாழ்கிட்ட கேள்வியாக கட்டுறாதீங்க, ஏன்னா அவள் வேறு மாதிரி சொல்லி வாட்டை சொல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பாலிட்டிக்ஸில் இருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் கூடிய ஒரு புதிய பதவி எதிர்பார்த்த வாழ்க்கை வெற்றி உண்டு. ரொம்ப நாள் வராத கடன்கள் வந்து தீர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. வாகனத்தை வேகமாக ஓட்டுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்கள். கன்னிராசி நேயர்களே, அப்பப்போ சில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ரொம்ப அழகாக தீர்ப்பேன். உங்களுடைய சின்ன வயசுலேருந்து பேசி அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் கொடுத்தோன்னா அதை அப்படியே நிறைவேற்றணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும், ஆனால் கால சூழ்நிலைகள் உங்களால் அதை பண்ண முடியாத இருக்கலாம். அதையும் தாண்டி உங்களுடைய முயற்சிகள் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்கள் கோபித்து கொண்டு சில காரியத்தை பண்ணாமல் இருக்கிறது நம்மளுக்கு தான் அது போயிடும், அதனால் கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. எல்லா இடத்துலையும் சகிச்சு போனால் நிச்சயம் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிடித்தமான உணவுகள், பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். வாகனம் புதுசாக வாங்கணும், செல்ஃபோன் புதுசாக வாங்கணும், அதே மாதிரி லேப்டாப் நம்ம தொழிலுக்காக வாங்கணும், இன்டீரியர் பண்ணணும், ஒரு புதிய இடத்தை வாடகை கெடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூலியம் கொடுக்கும். புதிய வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு வெற்றி நிச்சயம் உண்டு. நண்பர்கள் மூலமான உதவிகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குள்ள நல்ல நல்ல ரொம்ப நாளுக்கு முன்னாடி செய்த உதவிகள்லாம் நமக்கு கை கொடுக்கும்னு சொல்கிற மாதிரி பா ஆபத்காதல இவ்வளோ கை கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. சில பிரயாணங்கள்லாம் கொஞ்சம் ஸ்கெடியூல் மாறும், அதனாலும் பரவாயில்ல, அடுத்தது என்ன வேலைன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அடுத்த வேலைகள் எடுத்து பார்ப்பேன். காலையிலேருந்து நிறைய யோசனைகள் திட்டங்கள் போடுவே அனுகூல்யமாக இருக்கும். அதுமாதிரி ரொம்ப நாள் இருந்த பேங்க் சம்மந்தமான ஒர்க்கு, அதுமாதிரி ரொம்ப நாள் இருந்த பணம் சம்மந்தமான விஷயங்களுக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் எழுதி வச்சுட்டு அதுக்குற்றான செயல்பாடுகள்லாம் நீங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இனிமேல் பார்த்துட்டு அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்ஸ் சரியாக வைக்கணும், இனிமேல் பார்த்துட்டு நம்மளுடைய வேலையாட்கள் சரியாக வைக்கணும், இனிமேல் பார்த்துட்டு நம்ம கம்பெனி நல்லா நடத்தணும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் நிறையா காரியங்களை இன்னிலேருந்து எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிற பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டுலாம் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை பேசுகிறேன்னா உங்களுக்கு அது பெரிய இரிட்டேட்டிங்காக இருக்கும், என்னடா அது
நம்ம பேசவே விரும்பல சும்மா பேசிட்டே இருக்காரு இவரை பேசாம கூட்டிட்டு வந்து தப்பா போகுது பேசிட்டே இருப்பார் தன்னை பத்தியே சொல்லிட்டு இருக்கிற ஆட்கள் பார்த்துருப்போம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய விஷயத்துக்காக சாதகமாக கேள்வி கேட்டுட்டே இருப்பார் நம்மகிட்ட வந்து எல்லாத்தையும் இது வேணும் அது வேணும்னு கேட்காம சில பேர் எடுப்பார் அதே மாதிரி ரொம்ப அட்வான்டேஜ் எடுப்பார் அந்த மாதிரி நபர்களை இன்னைக்கு சந்திக்கும்போது சே இன்னைக்கு நாளே சரியில்லை அப்படின்னு சில நேரம் யோசிப்போம் அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் பேசுகிறவா ஒருத்தட்ட பேசும்பொழுது அப்பா இன்றைக்கி நாள் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஆக நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்களை பொறுத்து தான் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகளும் சொல்லுவார் அது மாதிரி இந்த நாளுக்குண்டான சிறப்புகள் பார்த்துட்டேன்னா யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசப்படாது இதனால் நமக்கு என்ன யூஸ் இதனால் நல்ல என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற யோசனையை செய்து கொண்டு செயல்படுறது நல்ல பலன்கள் கால் சம்பந்தமான உபாதை இருக்கிறவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை விருச்சிகராசி என்பவர்கள் ரொம்ப இணைப்பிரியா நட்புக்கு எதான முடியல அப்படின்னு சொன்னால் ரொம்ப வருத்தப்படுவது இன்று தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு தனுராசி என்பர்களே ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளணும்னா நமக்கு அதுக்கு பணிவும் அதே மாதிரி அதை பற்றி தெரிந்து கொள்கிற வரைக்கும் சரி அதை தெரிந்ததுக்கு அப்புறமும் சரி அதில் இருக்கக்கூடிய அந்த பண்பு அதுக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு பெருசாக நமக்கு கர்வம் இல்லாமல் செயல்படுது அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய விஷயம் அதே போன்று பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் உதவி செய்யணுமோ அவளுக்கு உதவி செய்யணும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில கெட்ட விஷயமும் இருந்துருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உதவி செய்கிறதுல நம்ம பார்த்து செய்யும் பொழுது இவாளுக்கு இந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடாது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துது கடைசியில் பார்த்தா அவள் தொழில் உங்களுடைய தொழில் எடுத்து அவளே பண்ணிட்டு முன்னேறின்ட்டுருப்பா தப்பு கிடையாது ஆனாலும் என்னென்னா போட்டா போட்டி அந்த இடத்துல வந்துடுறது திருப்பி உங்ககிட்ட அதே விசுவாசத்தை காமிப்பாளான்னு கேட்டிங்கன்னா இல்லை இதுதான் அங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள் அதே மாதிரி சினிமா சம்மந்தமான துறைகளில் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூலியம் கூடிய ஆடிட்டராக இருந்துருக்கோம் அட்வகேட்டாக இருந்துருக்கோம் அவளுக்கு அனுகூலியம் கூடிய ஒரு படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்தில் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு முயற்சி பண்ணால் நல்ல பலன்கள் ரொம்ப நாளாக வாங்கி போட்ட இடத்துல எதுனா கட்டணம் நினச்சிட்டு இருக்கவளுக்கு அனுகூலியம் கூடிய இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 ராமர் பச்சை வழிபாட்டுக்கு உண்டானது ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ வழிபாடு மகரராசி என்பர்கள் லாபங்கள் உண்டு நிறைய விஷயங்களில் முயற்சி எடுத்த காரியங்கள்லாம் உங்களுக்கு அப்படியே ஒவ்வொன்றா அனுகூலியமாகும் வியாபாரம் சரியில்லைன்னு நினச்சிருந்தவளுக்கு நல்லா வரும் கவலையப்பட வேண்டியது ஹோல்சேல் மண் காய்கறி சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் அரிசி சம்மந்தமான பூமியில் விளையக்கூடிய எல்லா பொருட்களும் வியாபாரம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் அவளுக்கு அனுகூலியம் கூடி வரும் ஏதாவது இல்லைன்னு நினச்ச உடனே அதுக்குண்டான வரவுகள் தேடி வரும் கவலைப்படுறாங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் நிறைய விஷயங்களில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை அதே மாதிரி நீங்கள் யாருக்கேன்னு ஏதாவது சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் சக்ஸஸாக நடந்துடும் அவளுக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும் அந்த காரியங்கள் வெற்றி அடைஞ்சிடும் இந்த தினத்தில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி பல பேருக்கு சக்ஸஸ் ஆகும் நல்ல கனவுகள்லாம் பலிதமாகும் இறைவன் ரொம்ப நாள் வேண்டுதல் வச்சுருக்கிறத நிறைவேற்றுவீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்களே அப்பப்போ வரவுகள் உண்டு செலவுகள் உண்டு லாபம் உண்டு விரயமும் உண்டு ரெண்டுமே பார்த்துருக்கோம் அதனால் பெருசாக யோசிக்கிறதுக்கு நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து சில காரியங்கள்லாம் பண்ணுவோம் முக்கியமான கையெழுத்து போடும்போது 1-2 முறை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது நல்லது உங்கள் பொருட்களை 10 வச்சுக்கும் பொழுது அது கணக்கோட கவனமாக வச்சுக்கணும் பணத்தை ரொம்ப உதாசீனமாக போட்ட வேண்டாம் ஏன்னா உதாசீனமாக போட்டோம்னா நம்மகிட்ட யார் எடுக்கிறான்னு தெரியும் நல்லவா மாதிரி பேசுவா காசு எடுத்துகிட்டு இருப்போம் அதனால் கவனம் என்பது வியாபார விஷயங்கள் அனுகூலியம் இருக்குது புதுசாக பிரான்சைசி தொடங்கணும் பிரான்சஸ் தொடங்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம் அதுக்கு வெற்றி உண்டு ஒரு சில பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவேன் கண்டிப்பாக விடுபடு கவலைப்பட வேண்டாம் நியாயம் உங்கள் பக்கம் இருக்கிற வரைக்கும் எல்லா காரியங்களும் கை கொடுக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 இந்த பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்கள் மீனராசி நேயர்களே சுகமான நாள் காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடிய திருப்தியாக இருந்துட்டு 4 பேர்த்து சந்திக்கும் போது பா இறைவன் பா எந்தெந்த எந்தெந்த மனிதர்களை சந்திக்க வைக்கிறான்னு சொல்லி சந்தோஷப்படுவீர்கள் அடுத்தடுத்த நிலைகளுக்கு வருவேன் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் கோவித்து கொண்ட விஷயங்கள்லேருந்து திருப்தி அடைவு எல்லா காரியத்திலும் அனுகூலியம் பெற முடியும் கவலையப்பட வேண்டாம் சில நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப உண்மையாக இருந்துருப்போம் அவளுக்கு உதவி செய்யணும் நிச்சயம் உங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருக்கும் புதிய வியாபாரம் வெற்றியை தரக்கூடியதாக புதிய தொடக்கம் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில சில விஷயங்கள் நடக்காது நினச்ச காரியங்கள் நடக்காது நடக்கும் நினச்ச காரியங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருந்துருக்கும் நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இறைவன் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தா அடுத்து ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு விஷயம் மனசில் ரொம்ப கழக்கமாக இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்கும் ரொம்ப பயமாக இருக்குது இவா இப்படி பேசிட்டாவா இப்படி பேசிட்டா மனசை போட்டு இப்படியே பதட்டமாக இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா
வேற ஒண்ணும் இல்ல. பகவத்கீதையில ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு விஷயத்தை சரணாகதி அது அப்படியே நீ கொடுத்துடு, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அர்ஜுனர் அப்படிதான் ரொம்ப கலக்கத்துல இருந்தார். பயம் தோன்றித்தான், நடுக்கம் தோன்றித்தான், என்ன பண்றேன்னு தெரியல. கையில பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னா முழுக்க ஃபுல்லா வேர் வருந்துதான். காலில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னா கால் தரையிலேயே நிக்கலையாம். என்ன பண்ணணும்னு தெரியல, இவ்வளோ தலையெல்லாம் சுத்தித்தான். ஆனால் அவர் ஒன்னே ஒன்று நினைச்சாரு, பகவானே என்கிட்ட ஒன்றும் கிடையாது, உங்ககிட்ட நமஸ்காரம் பண்ணுறேன், சரணாகதி அடையிற நீயே பார்த்துக்கோன்னு சொன்னாராம். அப்போதான் அந்த காரியத்தில் அவருக்கு ஒரு தைரியமே வந்தது. அப்போது இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அதில் நிச்சயம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்பப்போ மனசில் தோணும், தோன்றதுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டாம், ஏன்னா இறைவன்கிட்ட கொடுத்துட்டேன். சரி, அந்த மாதிரி மனசில் போட்டு கழக்கங்கள் இருக்கும்போது என்ன பண்ணணும், கண்ணை முடிக்கும். ஓ இந்த மந்திரத்தை ஸ்மரணம் பண்ணுங்க, இந்த மந்திரத்தை ஜபிங்க, ஒரு 11 தடவை 16 தடவை இந்த மந்திரத்தை சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஆற்றல்கள் பெருகும், உங்களுக்குள்ளேயே வித்தியாசங்கள் தெரியும், மனசில் இந்த குழப்பங்கள் போகும். இதைத்தான் சித்தர்கள் ரிஷிகள் ஞானிகள் பண்ணுறது. வாரியா சுவாமிகள் எப்பவுமே பார்த்துட்டேன்னா ஓம்கிற பிரணவம் வந்து ஒரு நாளைக்கு 25,000 தடவை சொல்லணும்னு சொல்கிறார். அவ்வளோ விசேஷங்கள் இந்த ஓம்கிற பிரணவ மந்திரம். இந்த மந்திரத்தை ஆ உ இம்னு சொல்லுவா, அகாரம் உக்காரம் அகாரமாக இருக்கக்கூடிய அற்புதமான இந்த மந்திரம் ரொம்ப விசேஷமான மந்திரம், பிரணவ மந்திரம். மந்திரத்தை ஜபிக்கும்போது மனசில் இருக்கக்கூடிய கவலை, நடுக்கம், பயம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்குள்ளேருந்து அப்போதைக்கு அது விடுபடும். இந்த மந்திரத்துடைய சக்தி ஆற்றல்கள் பெருகும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆன்மீக தகவல் தினம் தினம் பார்த்துட்டு இருக்கோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத்ன மகேஷியன். சார், ஆன்மீக தகவலில் நீங்கள் சொன்ன விஷயம் சார், புதுசாக எல்லாரும் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சொல்கிறேன்னு சொன்னேன். நிறையா பேர் கேட்ட கேள்வி தான் மனசில் பயம் நடுக்கங்கள்லாம் போகிறது, அதுதான் இன்றைக்கி நான் சொன்னேன். இந்த மாதிரி நிறையா பேர்த்துடைய கேள்விகளே நம்ம வந்து ஆன்மீக தகவலாக நம்ம பிரதிபலிக்க போகிறோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷகலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகர. நன்றி.